சொந்த நாடே தன் நாட்டின் மீது போர் தொடுக்கும் அபாயம் தற்போது இந்தியாவில் எழுந்துள்ளது. இந்திய அரசாங்கம் குடியுரிமை சட்ட திருத்த மசோதா என்ற பெயரில் மக்கள் மீது வன்முறையை கட்டவிழ்த்து விட்டுள்ளது. மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் இந்திய அரசால் நிறைவேற்றப்பட்ட குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து நடைபெற்று வந்த போராட்டங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாட்டின் தலைநகர் டெல்லியிலும் எதிரொலித்தது. ஞாயிற்றுக்கிழமை மாலையில் ஜாமியா மில்லியா இஸ்லாமிய பல்கலைக்கழகத்துக்கு அருகாமை பகுதிகளான சராய் ஜூலைனா பகுதி மற்றும் மதுரா சாலையில் பல பேருந்துகள் காவல்துறையினராலேயே தீ வைக்கப்பட்டு எரிக்கப்பட்டன. டெல்லியின் தெற்கு பகுதியில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஜாமியா மில்லியா இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மாணவர்கள் பெருமளவில் பங்கெடுத்தனர். இந்நிலையில் பல்கலைக்கழக வளாகத்தில் வலுக்கட்டாயமாக போலீசார் நுழைந்துள்ளனர். அவர்கள் மாணவர்களின் மீது தாக்குதல் நடத்தியதாக பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த நிகழ்வு நடக்கும் போதே ஓக்லா, ஆர்கேபுரம், முனிர்கா உள்ளிட்ட பல்வேறு மெட்ரோ ரயில் நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இங்கு வன்முறை நடக்க உள்ளது என்பதை அறிவுறுத்துவதாக அமைந்தது என்கின்றனர் அப்பகுதி மக்கள். ஏராளமான மாணவர்கள் மற்றும் பல்கலைக்கழக பணியாளர்கள் போலீசாரின் நடவடிக்கையில் காயமடைந்துள்ளனர். இந்த நடவடிக்கைகள் தொடர்பாக போலீசார் அனுமதி கூட வாங்கவில்லை என்று கூறப்படுகின்றது. காவல்துறையினரின் தீ வைப்பு மற்றும் வன்முறை சம்பவங்களை ஜாமியா பல்கலை மாணவர்கள் கண்டித்துள்ளனர். மாணவர்களை அடிப்பது, பேருந்துகளுக்கு காவல்துறையை தீ வைப்பது, போராட்டத்தில் காவல்துறையினர் அல்லாத சிலர் ஜீன்ஸ் டிஷர்ட் ஹெல்மெட் அணிந்து மாணவர்களை தாக்குவது போன்ற காட்சிகளும் இடம்பெற்றது அரசு ஏவிவிட்ட வன்முறையாகவே பார்க்கப்படுகின்றது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு என்பதையே பிரதான அம்சமாக கொண்டுள்ளது. இதெல்லாம் 2014 வரை மட்டும்தான் நடைமுறையில் இருந்தது என்று கூறும் அளவுக்கு 5.5 ஆண்டு காலமாக கொடுங்கோல் ஆட்சியை கையில் எடுத்து சர்வாதிகாரத்தை தூக்கி பிடிக்கின்றது மோடி தலைமையிலான பாஜக அரசு. இந்திய ஒன்றியம் பல்வேறு மொழி இன குழுக்களால் ஆனது என்பதை ஒவ்வொரு முறையும் பாஜகவுக்கு சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டியுள்ளது. இந்தியாவில் பாஜக வென்ற பகுதிக்கு மட்டும் மோடி பிரதமர் அல்ல, பாஜக வென்ற தொகுதிகளுக்கு மட்டும் அமித்ஷா உள்துறை அமைச்சர் அல்ல, மொத்த இந்தியாவுக்கு மாணவர்கள். ஆனால் அவர்கள் அதை ஒரு துளியும் யோசிப்பதில்லை. சிறுபான்மையினருக்கு எதிரானவர்களாகவே உள்ளனர். அரசு எப்போதெல்லாம் எங்கெல்லாம் மக்கள் போராட்டங்கள் நடைபெறுகின்றதோ அங்கெல்லாம் காவல்துறை இராணுவத்தை ஏவிவிட்டு மக்களை சுட்டுக் கொள்வதை வாடிக்கையாக கொண்டுள்ளது. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் துப்பாக்கிச் சூடு நடைபெற்றது துவங்கி அஸ்ஸாம் துப்பாக்கி சூடு வரை அரசே முன்னின்று நடத்தியது என்பதை மக்களும் அறிவார்கள். உரிமைக்காக போராடும் மக்களை துப்பாக்கிச் சூட்டின் மூலம் கொள்வது அரசின் புதிய கொள்கையாக உருவெடுத்துள்ளது. குறிப்பாக மாணவர்கள் இளைஞர்கள் ஒன்று கூடி போராடுவதை இந்த அரசு துளியும் விரும்பவில்லை என்பதைத்தான் நேற்று நடந்த ஜாமியா பல்கலைக்கழக தாக்குதலும் காட்டுகின்றது. இந்தியா முழுவதும் மாணவர்கள் போராட்டம் வெடித்து வருகிறது. லக்னோ, மேற்கு வங்கம், தமிழகம், ஹைதராபாத் என இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலும் மாணவர் போராட்டம் கையில் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த சட்ட மசோதாவை வங்கக்கடலில் கிழித்து வீசுங்கள் என்கின்றார் வைகோ. இந்த மசோதா நாடாளுமன்றத்தின் முகத்தில் அறைந்துள்ளது என்கின்றார் ப. சிதம்பரம். இந்த மசோதா அரசியலமைப்பின் கருப்பு நாள் என்கின்றார் சோனியா காந்தி. இஸ்லாமியர்களையும் இலங்கை தமிழர்களையும் குடியுரிமை தராமல் அவர்களையெல்லாம் பாதுகாப்பு முகாம்களில் அடைத்து வைக்கப் போகிறார்களா என்கின்றார் திருச்சி சிவா. சிறுபான்மையினருக்கு ஆதரவாக இருக்கின்றோம் என்று பாஜக சொல்வதை சிறுபான்மையினர் ஒருபோதும் நம்ப மாட்டார்கள், சாத்தான் வேதம் ஓதுகிறது என்றுதான் பார்ப்பார்கள் என்கின்றார் தயாநிதி மாறன். 2019 நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது மேற்கு வங்கத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய திமுக தலைவர் ஸ்டாலின் 2வது சுதந்திர போராட்டத்திற்கு தயாராக இருக்க வேண்டும் என்றார். இன்று அந்த சூழலுக்குத்தான் நம்மை அழைத்து வந்துள்ளது இந்தியா. இந்தியா
நரேந்திர மோடி தலைமையிலான ஜனநாயக தன்மையற்ற பாஜக அரசுக்கு எதிரான சுதந்திர போராட்டத்திற்கு இந்தியாவை அழைத்து வந்துள்ளது. இந்தியா ஒளிர்கிறது என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த பாஜக இப்போது இந்தியாவை எரிய வைத்துக் கொண்டிருக்கின்றது. குடியுரிமை சட்ட திருத்தம் என்ற பெயரில் இந்தியாவை எரிக்கிறது பாஜக.